ओम नमो नारायण नमस्कार श्री विष्णु सहस्रनाम श्लोक 17 यत सर्वाणि भूतानि भवन्त्यादि युगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये यत सर्वाणि भूतानि भवन्त्यादि युगागमे यत सर्वाणि भूतानि भवन्त्यादि युगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये यत सर्वाणि भूतानि भवन्त्यादि युगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये இந்த ஸ்லோகத்தோட பொருள் யதா யாரிடமிருந்து எதிலிருந்து உதாரணமாக ஒரு பானை உண்டாக மண் குயவன் சக்கரம் நீர் இதெல்லாம் தேவைப்படுறது இதில் நிமித்த காரணம் குயவன் அதுபோல இங்கு பகவானே அந்த பரம்பொருளே நிமித்த காரணம் யாருக்கு நிமித்த காரணமாக உள்ளான் சர்வாணி பூதாணி அனைத்து உயிர்களுக்கும் நிமித்த காரணமாக உள்ளான் அதாவது நான்முகனான பிரமன் முதல் மரம் செடி கொடி விலங்குகள் போன்ற எல்லாவற்றிற்கும் இவனே நிமித்த காரணமாக உள்ளான் அதாவது இவனே உண்டாக்கியவன் உருவாக்கியவன் எப்போதிலிருந்து உள்ளான் ஆதி யுகாகமே யுகம் தொடங்கியது முதல் பொருள் யாரிடமிருந்து அல்லது எவனிடமிருந்து எல்லா உயிர்களும் ஆதியுகத்தின் தொடக்கத்தில் பிறக்கின்றனவோ எவனிடத்தில் யுகத்தின் முடிவில் மீண்டும் மறைவை அடைகின்றனவோ அவன் மட்டுமே உயர்ந்த தெய்வம் காரணம் அவனே அனைத்து உயிர்களுக்கும் தந்தையாக உள்ளான் யத சர்வாணி பூதானி பவந்த்யாதி யுகாகமே யஸ்மிம்ஷ்ய பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே ஸ்லோகா 18 तस्य लोक प्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णु नाम सहस्रं मे शृणु पाप भयापहम् तस्य लोक प्रधानस्य जगन्नाथस्य भूपते तस्य लोक प्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णु नाम सहस्रं मे शृणु पाप भयापहम् विष्णु नाम सहस्रं मे शृणु पाप भयापहम् तस्य लोक प्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णु नाम सहस्रं मे शृणु पाप भयापहम् இந்த ஸ்லோகத்தோட பொருள் தஸ்ய லோக பிரதானஸ்ய யார் இந்த உலகத்தில் உள்ள அனைத்திற்குமே எஜமானனோ ஜெகநாதஸ்ய இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் நியமிப்பவன் விஷ்ணு நாம சகஸ்ரம் மகாவிஷ்ணுவை மகிழச் செய்து பாவங்களை போக்கிக் கொள்ள பல எண்ணற்ற வழிகள் இருக்கு அவற்றில் 1000 நாமங்கள் கொண்ட இதுவே உன்னதமான வழி அப்படின்னு சொல்றார் பாப பயாபகம் பாவத்தையும் பயத்தையும் போக்க வல்லது மே சுணு என்னிடமிருந்து கேட்பாயாக எவன் உலகை தாங்கிக் கொண்டு எங்கும் இருக்கும் ஜெகநாதனோ அந்த விஷ்ணுவினுடைய 1000 நாமங்கள் பாவத்தையும் பயத்தையும் போக்குவன அவற்றை நீ என்னிடம் கேட்பாயாக என்று பீஷ்மர் தர்மபுத்திரரிடம் சொல்கிறார் तस्य लोक प्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णु नाम सहस्रं मे शृणु पाप भयापहम् श्लोका 19 यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये இந்த ஸ்லோகத்தோட பொருள் யானி நாமானி எந்த திருநாமங்கள் கௌணானி குணசேஷ்டிதங்களை சொல்கின்றதோ விக்யாதானி அனைவராலும் அறியப்பட்ட பிரசித்தமான திருநாமங்கள் ரிஷிபிஃப் இவை வேதங்களை நன்கு அறிந்த முனிவர்களாகிய சனக்கர் சனத்குமாரர் மற்றும் நாரதர் ஆகியோரால் பாடப்பெற்றன பரிகீதானி அனைத்து பக்கங்களிலும் பாடப்பட்டது அதாவது பசுவானது தன்னோட கன்றின் மேல் எப்படி மிகுந்த ஆசையோடு இருக்குமோ அதுபோல
இந்த முனிவர்கள் எம்பெருமான் மேல மிகுந்த ஆசையோட அவனுடைய ரூபம் மற்றும் தன்மைகளை விளக்கிறது போல இந்த திருநாமங்களை சொல்லியிருக்கிறார்கள். தேனீ ஒன்று எவ்விதம் பலவிதமான மலர்கள்ல அமர்ந்து தேனை சேகரிக்கிறதோ அதுபோல பலவிதமான முனிவர்களோட கூற்றுகளை ஒரே ஸ்லோகமாக வியாசர் அளித்திருக்கார் நமக்கு. இது நமக்கு வழி வழியா பரம்பரை பரம்பரையா அளிக்கப்பட்டுள்ளது. இப்போ அதை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு பீஷ்மர் சொல்றார். பொருள் அளவிட்டு அறிய முடியாத பெருமைகளை உடைய மகாத்மாவான பகவானுக்கு எந்த திருநாமங்கள் அவனுடைய கல்யாண குணங்களினாலும் திவ்ய சரித்திரத்தினாலும் வந்து பிரசித்தி பெற்றவையோ ஆத்ம ஞானிகளான ரிஷிகளால் எங்கும் பாடப்பட்டவையோ அவற்றை புருஷார்த்தங்களை பெற்று மேன்மை அடைவதற்கு உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு பீஷ்மர் சொல்றார். யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மனஹ ரிஷிபிஃ பரிகீதானி தானி வக்ஷ்யாமி பூதயே. நமஸ்காரம்.